ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் அழகில் லைஃப் ஸ்டைல். பீட்ரூட்டு தோசை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டு தோசைக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை வதக்கி எடுக்கலாம். இப்போ அதுக்கு எண்ணெய் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. டீஸ்பூனில் கருகாப்பில் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் வணக்கிக்கலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இஞ்சிக்கு சேர்த்திக்கலாம். பூண்டு 3 பல் சேர்த்திக்கோங்க. வரமிளகாய் வந்து ஒரு 3 வரமிளகாய் காரத்துக்கு. இப்போ நான் 1 பீட்ரூட்டு சின்ன சைஸ் எடுத்துருக்கிறேன், அதுக்கு தான் தேவையான பொருட்கள் இது. கொத்தமல்லி வந்து சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம 1 பீட்ரூட்டு வந்து செரவி வச்சுருக்கிற அதையும் வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது பச்சை வாசம் போக நல்லா வணக்கிக்கணும். பீட்ரூட்டு வந்து வணங்குறதுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு நீங்கள் மாவில் வந்து சேர்த்திருந்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டில் சேர்த்த வேண்டாம், ஏன்னா ரொம்ப உப்பு கறிக்கும். ஏதோ ஒன்றில் மட்டும் சேர்த்திக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வந்து வணங்கிருச்சு. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாத்தையில் வந்து தேங்காய் பூ வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. தேங்காய் பூ பீட்ரூட்டில் போட்டால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டு மாவாட்டுற வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதையே செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம தோசை ஊற்றலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்க. ஒரு சில குழந்தைங்க பீட்ரூட்டை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் குழந்தைகளுக்கு வந்து விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான பீட்ரூட் தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. சத்தான சூடான பீட்ரூட் தோசை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு இதை ட்ரை பண்ணி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.